இனிய வணக்க நண்பர்களே, ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 1ஆம் தேதி உலக நண்பர்கள் தினம். அதற்கு எடுத்துக்காட்டாக டோக்கியோவில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் ஃபைனல் போட்டியில் கத்தார் நாட்டைச் சேர்ந்த முதாஸ் பர்சீம் அவர்களும் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கியான் மார்க்கோ தம்பெரி இருவரும் 2.37 மீட்டர் உயரம் தாண்டி சமநிலையில் இருந்தார்கள். நடுவர் குழு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குவதாக சொன்ன பொழுது இவர்கள் எங்களுக்கு வாய்ப்பு தேவையில்லை, கிடைத்த பரிசை தங்கத்தை நாங்கள் சமமாக பிரித்து கொள்கிறோம் என்று அவர்கள் சொன்ன பிறகு நடுவர் குழு தீர்க்கமாக ஆராய்ந்து அதற்கு ஒப்புதல் வழங்கினார்கள். அதற்கு பசிம் அவர்களும் தம்பெரி அவர்களும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஏனென்றால் நாடு கடந்து மனிதர்களை கடந்து விளையாட்டை கடந்து நட்பு அங்கே முன்னிலையில் இருந்தது. 2010ஆம் ஆண்டு கனடா நாட்டிலே உலக ஜீனியர் தடகள சாம்பியனில் அவர்கள் தொடர்ந்த அவர்கள் நட்பு, லண்டனில் நடைபெற்ற போட்டியில் வெண்கலமும் ரியோவில் வெள்ளியும் பசிம் அவர்கள் பெற்றார்கள். 2018 அவருக்கு காலில் அடிபட்ட பொழுது இத்தாலி நாட்டிலிருந்து தம்பெரி அவர்கள் பல்வேறு உதவிகளை செய்து அவர் குணமடைய பல்வேறு உதவிகளை செய்திருக்கின்றார். 2019ஆம் ஆண்டு கத்தாரில் நடைபெற்ற போட்டியில் தங்கம் வென்றார் பசிம் அவர்கள். நட்புக்கு அடையாளமாக விளங்கிய இருவரையும் நாம் வாழ்த்துகிறோம். மனித நேயத்தை தாண்டிய நட்பு என்பது நண்பன்டா என்பதை உலகத்திற்கு நண்பர்கள் தின விழாவிலே சொல்லியிருக்கின்றார்கள்.